கொண்டாந்து பப்ளிக்கில் நிறுத்துகிற வண்டியை ஓனர் ஃபோன் பண்ணால் கூட நான் சொல்லிட்டேன்றாரு. இந்த இடத்துல தான் வீட்டில் எதிரில் தான் கொண்டாந்து நிறுத்துவியா? ஏன் கொண்டாந்து ரெகுலராக அங்கே நிறுத்துகிற வண்டியை பப்ளிக் இல்லாது உங்கள் வீட்டாண்ட போய் நிறுத்துவியா? சொல், பதில் சொல். அந்த வண்டியை நிறுத்தக்கூடாது, பப்ளிக்கில் நிறுத்தக்கூடாது. அந்த வண்டி பி வண்டி இல்லாது பி வண்டி இப்போ குப்பைத்தொட்டி, அது குப்பைத்தொட்டியை தான் போடணும். போய் ஃபைட் பண்ணி வந்து போர்டு வச்சுருக்கிறான் பார். சும்மாவா? என்ன ரோட் டாக்ஸ் இன்சூரன்ஸ்லாம் கட்டினாக்கா பப்ளிக்கில் நிறுத்தக்கூடாது, தெரியுதா? உங்கள் ஓனர்கிட்ட நான் பேசிட்டேன், உங்கள் ஓனர்கிட்ட பேசிட்டேன். இங்கே யார்கிட்ட கமிஷன் கொடுத்துக்கிறேங்க நிறுத்துறதுக்கு? இங்கே ரெகுலராக இங்கே நிறுத்துறியா? யார் ரம்யா கிட்ட கொடுத்துருக்கிறியா காசு? ஊராட்சி தலைவர்கிட்ட, ஊராட்சி தலைவர்கிட்ட தான் வேலை பார்க்குறியா நீ? சொல்லு. வீடியோ எடுத்து யூடியூப்பில் போடுவேன், உங்கள் கலெக்டருக்கு போடுவேன், உங்கள் ஓனருக்கு அனுப்புவேன். யாருக்கு அனுப்பினாலும் இங்கே தான் பி வண்டி நிறுத்துவியா? அங்கே தான் நிறுத்துவியா? அதனால தான் நீ இந்த வேலை செஞ்சுங்கிறப்போ அடுத்த ஜென்மத்தில் இருக்கும் கீழே எதனா வேலை பார்ப்பேன், புரியுதா? எல்லா வேலையும் ஒன்று தான், ஆனால் இந்த வேலை செய்கிறேன்னாக்கா போன ஜென்மத்தில் பண்ண புண்ணியம் போய் அப்போவும் திருந்தலைனாக்கா உனக்கு இருக்குது தண்டனை இருக்குது. நியூசன்ஸ் பண்ணினே இருப்பியா நீ? நியூசன்ஸ் சிக்கலாக இல்லாது ஏன் இங்கே நிறுத்துற? ஆள் இல்லாத இடத்துல அங்கே போய் நிறுத்து, ரோட்டில் நிறுத்து. ஐயா பையாலாம் வேணாம், ரோட்டில் போய் நிறுத்து. வண்டியை எடுத்து, வண்டியை எடு முதல்ல. அவ்வளோதானே? ஓகே, வண்டி எடுக்க முடியாது.